இந்திய கிரிக்கெட் அணியினுடைய தேர்வுக்குழு தலைவராக பார்த்தீங்கன்னா சேத்தன் சர்மா வந்து செயல்பட்டு வந்தார். அந்த மாதிரி ஒரு சூழலில் தனியார் தொலைக்காட்சியில் பார்த்தீங்கன்னா ஸ்டிங் ஆப்ரேஷனில் அவர் வந்து சிக்கினார். அதனை வந்து விசாரித்தப்போ பார்த்தீங்கன்னா தானாகவே முன் வந்து அந்த பதவியை பார்த்தீங்கன்னா அவர் வந்து ராஜினாமா வந்து பண்ணிட்டார். இதன் காரணத்தினால வந்து கடந்த பிப்ரவரி 17 பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கான தேர்வுக்குழு தலைவர் பதவி பார்த்தீங்கன்னா நிரப்பப்படாமல் வந்து இருந்துச்சு. இடைக்கால தலைவராக வந்து சிவசுந்தர் தாஸ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து நியமித்தாங்க. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கான இந்திய அணியை கூட வந்து இந்த சிவசுந்தர் தாஸ் தலைமையிலான தேர்வுக்குழு தான் வந்து முடிவு வந்து பண்ணாங்க. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் வந்து அணி தேர்வுக்கு பின்புமே கூட வந்து செய்தியாளர்களை வந்து சந்திக்காமலே வந்து தேர்வுக்குழு தலைவர்கள் வந்து இருந்துட்டு வந்தாங்க. அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் வந்து பிசிசிஐ வந்து அதிரடியாக வந்து ஒரு நடவடிக்கை வந்து எடுத்தாங்க. இந்திய கிரிக்கெட் ஜாம்பவான்கள் பல பேர்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்தி ஃபைனலாக வந்து தேர்வுக்குழு தலைவராக வந்து அகர்கரை வந்து நியமித்தாங்க. ஏன்னா வந்து முன்னாள் ஜாம்பவான்கள் யாருமே வந்து தேர்வுக்குழு தலைவராக இருப்பதற்கு வந்து சம்மதம் தெரிவிக்கல. சரி, யாரை போடலாம்னாச்சும் ஒரு ஐடியா கொடுங்கன்னு கேட்டு ஒரு வழியாக வந்து அகர்கரை வந்து போட்டாங்க. இப்போ நிறையா முன்னாள் ஜாம்பவான்கள் வந்து ஏன் வந்து தேர்வுக்குழு தலைவராக இருப்பதற்கு வந்து சம்மதம் தெரிவிக்கல அப்படின்னா, ரீசன் வந்து சம்பளம் தான். 1 கோடி தான் வந்து சம்பளமாக வந்து தேர்வுக்குழு தலைவருக்கு வந்து கொடுத்தாங்களாம். இந்த 1 கோடி சம்பளம் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு வந்து பத்தாது, இந்த 1 கோடிக்கெலாம் எங்களால் வந்து வேலை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய வீரர்கள் வந்து கலந்துகிட்டாங்களாம். அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் வந்து அஜித் அகர்கர் வந்து தேர்வுக்குழு தலைவராக வந்து போட்டிருக்காங்க. இன்னொரு 3 மாதத்தில் வந்து உலகக்கோப்பை தொடர் நடக்க போகுது. அதனால் வந்து அகர்கர் மீதான எதிர்பார்ப்பு வந்து பல மடங்கு வந்து உயர்ந்திருக்கு. இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிசிசிஐ வந்து சம்பளத்தையும் வந்து உயர்த்தி வந்து கொடுத்துருக்காங்களாம். ஒரு யாருமே வந்து ஒத்துக்கல, நீங்களாச்சும் ஒத்துக்கிட்டீங்க, ரைட், ஓகே, 1 கோடி இல்லை, இனிமேல் உங்கள் சம்பளம் வந்து 3 கோடி அப்படிங்கிற மாதிரி வந்து 2 மடங்கு வந்து சம்பளத்தை வந்து உயர்த்தியிருக்காங்க. நன்றி.